உயர்வு தாழ்வு கற்பிப்பவர்களுக்கு கற்பிப்பவர்களும் அரசியலுக்காக ஆன்மீகத்தை பயன்படுத்துபவர்களுக்கும் எதிரானது திராவிட மாடல் அரசு என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை சார்பில் நடைபெறும் வள்ளலார் முப்பெரும் விழாவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். வள்ளலார் 200 லட்சணை, தபால் உறை மற்றும் சிறப்பு மலர் ஆகியவற்றை வெளியிட்டு பேசிய முதலமைச்சர் 100 கோடி ரூபாய் மதிப்பில் வள்ளலார் சர்வதேச மையம் கட்டும் பணி விரைவில் தொடங்கும் என்றார். திமுக தலைமையிலான அரசு என்பது ஆன்மீகத்திற்கு எதிரானது என்பது போல் சிலர் சித்தரித்து பேசி வருவதாக கூறினார். மதத்தை வைத்து பிழைக்கக்கூடிய சிலர் திமுகவினர் பேசுவதை வெட்டி ஒட்டி அரசியல் பிழைப்பு நடத்துவதாகவும் விமர்சித்தார். ஆன்மீகத்திற்கு எதிரானதல்ல திமுக என்று கூறிய முதலமைச்சர் ஆன்மீகத்தை அரசியலுக்கும் தங்களுடைய சுயநலத்திற்கும் பயன்படுத்துவோருக்கு எதிரானது என்று கூறினார். உயர்வு தாழ்வு கற்பிப்பவர்களுக்கு எதிரான கட்சி திமுக. இவங்க சொந்தமா சூப்பர் மார்க்கெட் வச்சு மாசத்துக்கு 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. ஆமா, பணம் இருக்கிறவங்க மட்டும் இல்ல, நீங்களும் பண்ணலாம். ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. திமுக என்றார். நான் தெளிவோடு சொல்ல விரும்புவது, ஆன்மீகத்துக்கு எதிரானது அல்ல திமுக. ஆன்மீகத்தை அரசியலுக்கும் தங்களது சொந்த சுயநலத்துக்கும் உயர்வு தாழ்வு கற்பிப்பதற்கு மட்டுமே பயன்படுத்திக் கொள்வதற்கு எதிரானது தான் இந்த திராவிட மாடல் திமுக. இதனைத் தொடர்ந்து இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் ஆண்டு முழுவதும் அன்னதானம் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். முப்பெரும் விழாவுக்காக 3 கோடி ரூபாய் அளவிற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த நிகழ்வில் அமைச்சர்கள் சேகர்பாபு, கே என் நேரு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திமுக ஆட்சி மெத்தனமாக நடந்து வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருக்கிறார். தென்காசி வடக்கு மாவட்ட அதிமுக முன்னாள் செயலாளர் ஐயாதுரை பாண்டியன் தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் இபிஎஸ் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். இந்த நிகழ்விற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி அதிமுக கொண்டு வந்த திட்டங்களையே திமுக திறந்து வைப்பதாகவும் திமுகவிடம் புதிதாக பெரிய திட்டம் இல்லை என்றும் கூறினார். தேர்தல் நேரத்தில் கொடுத்த முக்கிய வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றவில்லை என்றும் அவர் விமர்சித்தார். கோவையில் 133 பணிகளுக்கு 11 முறை டெண்டர் அறிவித்தும் அதிக கமிஷன் கேட்பதால் யாரும் முன்வரவில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார். முதல் கையெழுத்து நீட் தேர்வு செய்து என்ன போராட்டம் நடத்தினேன், என்ன நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்தாங்க. அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் காவிரி நதி பிரச்சனை வருகின்ற பொழுது சுமார் 22 நாட்கள் அவையே முடங்கிச்சு. தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைக்காக நான் குரல் கொடுத்தேன். இன்றைக்கு இவர்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி கூட நிறைவேற்ற முடியாம விழி பிதுங்கி நிற்கிற காட்சியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இமாச்சல பிரதேச மாநிலம் பிலாஸ்பூரில் கட்டப்பட்டுள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். பிலாஸ்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க 2017 அடிக்கல் நாட்டப்பட்டது. பல்வேறு உயர் சிறப்பு வசதிகளுடன் 246 ஏக்கரில் 1470 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த மருத்துவமனை கட்டி முடிக்கப்பட்டது. விஜயதசமியான இன்று இந்த மருத்துவமனையை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். விழாவில் பேசிய அவர் மத்திய பல்கலைக்கழகம் ஐஐடி ஐஐஎம் வரிசையில் தற்போது இந்த எய்ம்ஸ் மருத்துவமனையும் ஹிமாச்சலுக்கு பெருமை சேர்த்திருப்பதாக கூறினார். மாநிலத்தின் வளர்ச்சிக்காக அரசு பல்வேறு முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருவதாகவும் ஹிமாச்சல் புறக்கணிக்கப்படுவதாக இனி யாரும் கூறிவிட முடியாது என்றும் தெரிவித்தார். ஹிமாச்சலுக்கு மருத்துவ உபகரண பூங்காவையும் விரைவில் கொண்டு வர உள்ளதாக கூறிய மோடி அனைத்து பகுதிகளுக்கும் உலகத்தரம் வாய்ந்த மருத்துவ வசதி கொண்டு சேர்க்கப்பட உள்ளதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். குழுவில் நடைபெற உள்ள தசரா விழாவில் பங்கேற்க உள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் கூறினார். அருணாச்சல பிரதேசத்தில் ராணுவ ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதில் விமானி உயிரிழந்தார். அருணாச்சல பிரதேசம் டவாங் மாவட்டத்தில் இந்த சம்பவம் நடந்தது. விபத்தில் சிக்கிய சீட்டா ரக ஹெலிகாப்டரில் 2 பேர் பயணித்துள்ளனர். இந்த விபத்தில் விமானி சௌரவ் உயிரிழந்தார். ஹெலிகாப்டரில் பயணித்த மற்றொரு விமானி படுகாயத்துடன் மீட்கப்பட்டு ராணுவ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தொடர் விடுமுறையை ஒட்டி குற்றால அருவிகளில் சுற்றுலாப் பயணிகள் குவிந்திருக்கிறார்கள். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரப் பகுதியில் அமைந்துள்ள குற்றாலத்தில் ஆகஸ்ட் மாதத்துடன் இந்த ஆண்டுக்கான சீசன் நிறைவடைந்தது. இந்நிலையில் ஆயுத பூஜை, தொடர் விடுமுறை மற்றும் பள்ளி விடுமுறையை ஒட்டி குற்றாலத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. மெயின் அருவி, 5 அருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் மிதமான நீர்வரத்து உள்ளதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியுடன் குளித்துச் செல்கின்றனர்.
சீசன் முடிந்த பிறகும் அருவிகளில் நீர்வரத்து இருப்பது தங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக சுற்றுலா பயணிகள் தெரிவித்துள்ளனர். பசங்களுக்கு வெக்கேஷனுக்காக வந்தோம். 2 வருஷத்துக்கு அப்புறம் இப்போதான் வெளியே வந்திருக்கோம். இருந்தாலும் எங்களை ஏமாத்தாம குற்றாலத்தில் வந்து தண்ணி கொட்டிட்டு இருக்கு. நல்லா இருக்கு. சீசன் எல்லாம் அருவியெல்லாம் நல்லா இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணோம். இதேபோல் கன்னியாகுமரியில் உள்ள பத்மநாபபுரம் அரண்மனையில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். கன்னியாகுமரியில் உள்ள பழமையான பத்மநாபபுரம் அரண்மனையை உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ அறிவித்துள்ளது. இந்நிலையில் தொடர் விடுமுறையை ஒட்டி அந்த அரண்மனையில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். பல்வேறு மாநிலங்களில் இருந்து வந்துள்ள சுற்றுலா பயணிகள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அரண்மனையை பார்வையிட்டு வருகின்றனர். தற்போதைய முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வேதியியலுக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இயற்பியலுக்கான நோபல் பரிசு ஏற்கனவே 3 பேருக்கு பிரித்து வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் வேதியியலுக்கான நோபல் பரிசும் 3 பேருக்கு பகிர்ந்து வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான முக்கிய செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நோபல் பரிசு வழங்கும் நிகழ்வானது கடந்த 2 நாட்களாக நடைபெற்று வருகிறது. நேற்றைய முன்தினம் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து இயற்பியலுக்கான நோபல் பரிசு என்பது வழங்கப்பட்டது. இந்த நிலையில் தற்போது வேதியியலுக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பெண் உட்பட 3 பேருக்கு 2022 வேதியியலுக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான முக்கிய செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே இயற்பியலுக்கு நேற்று வழங்கப்பட்ட அந்த நோபல் பரிசு 3 நாடுகளை சேர்ந்த விஞ்ஞானிகளுக்கு வழங்கப்பட்டது. இந்த நிலையில் வேதியியலுக்கான நோபல் பரிசும் அதே போல் அமெரிக்கா, டென்மார்க் உள்ளிட்ட நாடுகளை சேர்ந்த ஆய்வாளர்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவத்திற்கான நோபல் பரிசு 1 பேருக்கு வழங்கப்பட்ட சூழ்நிலையில் இயற்பியல் மற்றும் வேதியியலுக்கான நோபல் பரிசானது 3 பேருக்கு பிரித்து வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவை சேர்ந்த கேரலின், டென்மார்க்கை சேர்ந்த மார்டனுக்கு இந்த நோபல் பரிசு வழங்கப்பட இருக்கிறது. மேலும் அமெரிக்காவை சேர்ந்த பெரி என்பவருக்கும் இந்த வேதியியலுக்கான நோபல் பரிசு வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான முக்கிய செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.